நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிஹைண்ட் டாக்ஸ் டிவி சினிமா செய்திகள். உங்களுக்காக சுட சுட அப்டேட்ஸோட வந்திருக்கிறது நான் உங்க விஜே நித்யா. இந்த தியேட்டர்ஸ் எல்லாம் எப்போ தான் திறப்பாங்கன்னு தெரியலங்க. இப்போ திறப்பாங்க அப்போ திறப்பாங்கன்னு எல்லாருமே ஆவலாக காத்துட்ருக்கோம். நம்ம மட்டும் ஆவலாக காத்துட்ருக்கலைங்க. இந்த தியேட்டர் உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இதுக்காக நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் அனுமதியெல்லாம் கேட்டு கோரிக்கையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதில் கூட எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்றது இந்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத சீக்கிரமே தெரிஞ்சுக்கலாம். ஹோப்ஃபுல்லி ஆகஸ்ட் மாதத்தில் திறக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. திரு சந்தோஷ் ஜெயக்குமார் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்த படங்கள் இருட்டு அறையில் முரட்டுக்குத்து, ஹரஹர மகாதேவகி, இரண்டாம் குத்து போன்ற படங்கள் வந்தது இல்லையா, அந்த வரிசையில் அடுத்த படம் இயக்க போகிறாராமா. பிரபல நடிகரும் இயக்குனரும் டான்ஸ் மாஸ்டரும் ஆன ஒரு பெரிய ஹீரோ தான் வந்து இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு. என்ன இந்த படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்ப ஆபாச குப்பை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, என்னடா இவர் போய் இந்த படத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம காலிவுட்ல அரசல் புரசலாக முணுமுணுக்கிறாங்க. இந்த ஹீரோ யார் தெரியுமா, நம்ம பிரபுதேவா சார் தான் அந்த ஹீரோ. பார்ப்போம் படம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த 2018 வருஷம் ரிலீஸ் ஆன மாரி 2 படத்தில் வந்த ஒரு சாங், அந்த சாங் ப்ளே பண்ணால் எந்த குழந்தையாக இருந்தாலும் டக்குன்னு டான்ஸ் ஆடும் இல்லையா, அதாங்க அந்த ரவுடி பேபி சாங். இப்போ புது சாதனையை படைச்சிருக்கு, யூடியூப்பில் 50 லட்சம் லைக்ஸ் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 118 கோடி தடவை வியூஸ் போயிருக்கு. எவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட் சாதனை இல்லை. இது மட்டும் இல்லைங்க, அடுத்த அப்டேட் நம்ம தனுஷ் சார் ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன தெரியுமா, கலைப்புலி எஸ் தானு சாரோட தயாரிப்பில் செல்வராகவன் சாரோட இயக்கத்தில் நானே வருவேன் அப்படின்ற ஒரு படம் வெளிவர இருந்தது. அந்த படத்தோட பெயரை மாற்ற போகிறாங்களாமா, ஏன் என்னென்னலாம் எதுவும் தெரியல, பார்ப்போம் என்ன அர்த்தம் அப்படின்னு. இந்த மலையாள பட ஹீரோ பகத் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு படம் நடிச்சிருக்காராமா, அந்த படம் பேர் மாலிக் சரிங்களா. அந்த படம் இப்போ இன்னும் ரீசெண்டாக வெளிவரப்போகுது, ரிலீஸ் ஆக போகுது. இது இந்த படம் வந்து மகேஷ் நாராயணன் அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. ஹீரோயினா நிமிஷா அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட் அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்காமா. ஹீரோ பகத் இருக்கார் இல்லையா, அவர் 20 வயசுலேருந்து 64 வயசு வரைக்கும் சும்மா பல கெட்டப்ஸில் நடித்து பட்டையை கலப்பியிருக்காராங்க. இந்த படம் July 15th அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதாமா. பிரபலமான டிவி சேனலோட தொகுப்பாளினி அர்ச்சனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நேற்று ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்கங்க. என்ன தெரியுமா, அவங்களுக்கு மண்டை பகுதி மண்டை ஓடில் மூளைக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ரேஷன் நடக்க இருக்காமா, அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேன்ஸ்க்காக ஒரு சின்ன ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்து என்ன தெரியுமா, நம்ம காஜல் அகர்வால் இருக்காங்கள, அவங்க பேய் ரோலில் நடிக்க போகிறாங்களாமா. யார் தெரியுமா இயக்கிறா, கல்யாண் சார் இயக்கிறாராமா. அந்த படம் கோஷ்டி அப்படின்ற படம் தானாமா. கே.எஸ். ரவிக்குமார், சந்தான பாரதி, மயில்சாமி, ஊர்வசி, சத்யன், மனோபாலா அப்படின்ற நிறைய பேர் இதில் நடித்து வெளிவர இருக்காமாங்க. நம்ம கோலமாவு கோகிலா ஹீரோயினா லவ் பண்ணிட்டு இருந்தாரு பாருங்க, அவர் தாங்க யோகி பாபு. அவர் வந்து ஆந்திராவில் சித்தூரில் இருக்கிற சுருட்டப்பள்ளி கோயிலில் குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காராங்க. அவரை சந்தோஷப்படுத்துகிற விதமாக கோயில் நிர்வாகம் அவரை மாலையிட்டு கௌரவப்படுத்தியிருக்காங்க. அதனால் மனசை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு மன நெகிழ்ச்சி ஆகிட்டதா சொல்லியிருக்காரு. நம்ம மிஷ்கின் சார் இயக்கி ஆண்ட்ரியா நடித்து வெளிவர இருக்கிற படம் பிசாசு 2, அந்த படத்தை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மூவியோட ஹீரோ அத்தர்வா தான் அப்படின்னு ஒரு திருப்பு முனையை தருவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காராமா மிஷ்கின் சார். எங்கே பார்த்தாலும் வலிமை அப்டேட்டுங்க, ஒரே வலிமை தான் எல்லா பக்கமும். வினோத் சார் இயக்கத்தில் அஜித் நடித்து வரப்போகிற படம் தான் வலிமை இல்லையா. அந்த படத்துக்காக பைக் ரேசிங் ஷூட்டிங் எல்லாம் வந்து ஃபாரினில் போய் பண்ணணும் அப்படின்னு டீம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமா. ஆனால் இந்த கொரோனா முடிகிற மாதிரி இல்லை அப்படின்னு டீம் நினச்சதுனால இப்போது ஹைதராபாத்தில் இருக்கிற ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியில் தான் போய் அந்த ஷூட்டிங்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் டைவர்ஷன் போட்டு ஹைதராபாத் போகிறாங்களாமாங்க. நம்ம மகாகவி பாரதியாரோட அறிவுரையில் ஒன்று, பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற ஒரு அறிவுரையை கதைக்களமாக வச்சு ஒரு படம் இயக்கிறாரு. யார் தெரியுமா, அனீஸ் சார் தான் இயக்கிறாரு. அந்த படத்துக்கு தலைப்பும் பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த அறிவுரையை பின்பற்றி நடந்தோம் அப்படின்னா சிறைகளுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு இந்த படக்குழு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா,
பழைய ஜெயில் கைதிகள் கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாமாங்க. நம்ம சிம்பு சார் இருக்கார் இல்லைங்க, வெங்கட் பிரபு சாரோட இயக்கத்தில் அவரோட படம் ஒன்று முடிய போகுது. மாநாடு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அந்த லாஸ்ட் டே ஷூட்டிங் அன்னைக்கு ஒரே கிஃப்ட் மலையை பொழிஞ்சு தள்ளிட்டாராமாங்க. 300 பேர் படக்குழுவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாமா, அந்த 300 பேருக்குமே வாட்ச் ஒன்று கிஃப்டாக கொடுத்துருக்காருங்க. நம்ம கூட அங்கே இருந்திருக்கலாம், வாட்ச் கிஃப்டாக கிடச்சிருக்கும்ல. சரி சரி, ட்ரெய்லர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதாமாங்க, அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் ஓகேவா. இசைத்துறையின் சோக கீதம். சமீபத்தில் என்னோட நண்பர் ஒருவரை பார்த்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. அவர்கிட்ட பொதுவாக கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது, உங்கள் இசைத்துறை எப்படி இருக்குது, ஏன்னா அவர் இசையமைப்பாளர்கிட்ட வேலை செஞ்சிட்ருந்தாரு. இந்த கொரோனா பீரியடில் எப்படிங்க உங்கள் ஃபீல்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் பொதுவாக கேட்டுட்ருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ மட்டும் இல்லைப்பா, கொரோனாவுக்கு முன்னாடியும் கொஞ்சம் வருஷமாகவே ரெக்கார்டிங் எல்லாம் ரொம்ப ஸ்லோ தான், அவ்வளோ சூப்பராக ஒன்றும் போயிட்டுருக்கலை, பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணுறதும் வந்து பெருளவில் வந்து குறைஞ்சிருக்கு. பழைய மூவிலெல்லாம் வந்து 5 பாடல்கள் இருந்தது, அந்த 5 பாடல்களுமே ரொம்ப ஹிட் ஆச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்து ஏதோ அங்கே இங்கே ஏதோ ஒரு சாங் தான் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா, இமான் சாரோட பாட்டில் கண்ணான கண்ணே அப்படின்ற பாட்டு, சைக்கோ படத்தில் உன்னை நினைத்து அப்படின்ற ஒரு பாட்டு, அதெல்லாம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி ரசிகர்களோட ரசிப்பு தன்மையும் அழகியலும் குறைஞ்சிது அப்படின்னும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. முன்ன காலத்துலலாம் படங்களில் நிறைய மெலோடி பாடல்கள் வந்து விரும்பி இசையமைச்சிட்டு இருந்தாங்க, கேட்கவும் செஞ்சாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து அந்த மெலோடி பாடல்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து பெரும் அளவில் குறைஞ்சிருச்சு அப்படின்னும் சொன்னார். இப்போ இசையமைப்பாளர்கள் எல்லாருமே நிறைய பேர் குத்து பாடல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும், அதை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நவீன டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற அந்த ட்ராக் இசையையும் யூஸ் பண்ணுறாங்களாமா, அதில் டைரெக்டாக வந்து ப்ளே பண்ணி அப்படியே கொடுத்துட்றாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ படங்கள் ரிலீஸ் ஆகிறது எல்லாமே வந்து ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகுது. அங்கே ஓடிடியில் வாங்குறவங்களுமே வந்து பாடல்கள் வேண்டாமே அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து சொல்கிறாங்களாமா, அதனால் இசையமைப்பாளர்களும் பண்ணுறதில்ல, தயாரிப்பாளர்களும் செய்கிறதில்ல, படத்துக்கு வீண் செலவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்களை அவாய்ட் பண்ணிடுறாங்க. சினிமா பாடல்கள் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஏன் பாடல் இல்லை, அவங்க ரசிக்கிறது குறைஞ்சி போச்சு, அந்த மாதிரி எதுவும் கேட்குறதும் இல்லை அப்படின்றும் பொதுவாக சொல்லிகிட்ருக்காங்க. என்ன தான் பண்ணாலும் இப்போ இசையமைப்பாளர்களுக்கு இசைஞானம் இல்லைப்பா அப்படின்னு அவங்க திருப்பி பழைய கேவி மகாதேவன் சார், எம்எஸ்வி, இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் சார், மரகதம்மணி சார், இமான் சாரோட பழைய ப்ரீவியஸ் ஹிட்ஸையே பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. இப்போ பாடல்கள் எல்லாமே இறைச்சலும் கத்தலுமாக தான் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டீ கடையில் ஒரு விசேஷ வீடு அப்படின்னாலே இந்த மூவி பாடல்கள் மட்டும்தான் வந்து நிறைய ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால் அந்த பாடல்களும் பெருமளவில் ஹிட் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி எங்கேயும் பார்க்க முடியறது இல்லையா, பாடல்களும் ஹிட் ஆகிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதே ரேஞ்சில் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஹாலிவுட் படங்களில் வந்து பாடல்களே இல்லாமல் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்ம தமிழ் படங்கள் கூட பாடல்களே இல்லாமல் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பிளெயினாக வரும் போல, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்த இந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் நித்யா. டேக் கேர், பை பாய்.